தமிழக நிலப்பகுதியின் மீது மேல் நிலவக்கூடிய காற்று சுழற்சி தற்போது வங்கக்கடல் வரை நிலவி வருகிறது. இந்த காற்று சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தமிழக நிலப்பகுதியின் மீது முதல் வங்கக்கடல் வரை வலுவாக நீடிக்கும். இது காற்றழுத்தமாக மாறிய பிறகு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரும். இது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரத்திற்குள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி ஒட்டுமொத்தமாக இந்திய தென்னிந்திய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்த இருக்கிறது. இதனால் மீனவர்களை பொறுத்தவரையில் தமிழக மீனவர்களும் சரி, கேரளா மீனவர்களும் சரி, அடுத்த 2 நாட்களுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும்போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை என்பது தொடரும். கேரளா மாநிலங்கள் மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று இரவு நாளையிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு என்பது உள்ளது. தமிழக மாவட்டங்களிலும் வட தமிழக மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோரப் பகுதிகளில் வெப்பச்சலன இடிமலை தொடரும். நன்றி.